Chennai Institute of Technology was established with a mission to create next generation leaders by effective teaching learning methodologies and instill scientific spark in them to meet the global challenges. Chennai Institute of Technology's motto is transforming lives through deployment of emerging technology, novelty and sustainability. Chennai Institute of Technology also focuses to contribute towards the research ecosystem by providing a suitable, effective platform for interaction between industry, academia, and R&D establishments. Chennai Institute of Technology has also established incubation centers enabling structured entrepreneurship and startups. Welcome to Mechatronics Engineering Laboratory. Thanks for the opportunity, sir. Mechatronics Engineering oda speciality enna, sir? Mechatronics Engineering indrathu oru mechanical engineering oda interdisciplinary branch. Idhila pathina it includes mechanical, electrical and electronics engineering. Adhu mattum illama idhu oru combination of robotics, communication system, appuram control system, then telecommunication, electronics. இந்த மாதிரி ஒரு மல்டி டிசிப்ளினரிய உள்ளடக்கியது தான் மெக்கட்ரானிக்ஸ். சார், இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஸ்கோப் எப்படி இருக்கும், எஸ்பெஷலி இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேலரி பேக்கேஜ் ஈக்குவலன் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அளவுக்கு இருக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த மெக்கட்ரானிக்ஸ்ன்றது ஒரு மல்டி டிசிப்ளினரி பிரான்ச். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து எலக்ட்ரிக்கல் பற்றி படிப்பாங்க, மெக்கானிக்கல் பற்றி படிப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி படிப்பாங்க, கம்ப்யூட்டர்ஸ் பற்றியும் படிப்பாங்க. முன்ன காலத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஆக்டிவிட்டியை கேரி அவுட் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுப்பாங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எடுப்பாங்க, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் எடுப்பாங்க, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் எடுப்பாங்க. பட் இந்த காலத்தில் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா ஒரே ஒரு இன்ஜினியர் ஹூ பொசஸ் ஆல் தீஸ் ஸ்கில்ஸ், அதுதான் மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்ஸ்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் ஆர் ஃபைண்டிங் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு சொல்கிறேன்னா தே கேன் பி ஃபிட்டட் இன் டு ஐடி இண்டஸ்ட்ரீஸ், mechanical industries, electrical industries and electronic industries with high salary package. Sir, mechatronics engineering vandu oru multidisciplinary course appdi sonninga. Appa students vandu enna enna subjects la indha course la padipanga? Indha course la students padikkira subject nu pathina mechanical branches la irukra fundamental subjects like design of machine elements, theory of machines andha mari subjects. Appra electronics la irukra basic subjects like about sensors, PLCs, மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசர் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ். அப்புறம் எலக்ட்ரிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் சிஸ்டம், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ். அது போக ரொபாட்டிக்ஸ், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், கினமேட்டிக்ஸ் ஆஃப் ரொபாட்டிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டும், கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் லைக் பைத்தான், சி ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் தான் இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. சார், நவடேஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஃபிகல்ட்னு சொல்கிறாங்க. பட் இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸோட சப்ஜெக்ட்ஸ் வரனால வோன்ட் இட் பி டிஃபிகல்ட் ஃபார் எ ஸ்டூடெண்ட்? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா என்ஜினியரிங்ன்றதே ஒரு ப்ராக்டிஸ் கோர்ஸ். ஏன் நான் அதை அப்படி சொல்கிறேன்னா என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன படிக்கிறாங்களோ அதை உடனே அவங்க செஞ்சு பார்த்து அவங்களுடைய லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பெஷலி மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கரஸ்பாண்டிங் லெபார்ட்ரி இருக்குது. ஸோ என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அதை உடனே லேபில் வந்து செஞ்சு பார்த்து அவங்க பெட்டராக லேர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். சார், மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு சிஇடியில் என்னென்ன லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அண்ட் என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்க? சென்னைஸ் ஆஃப் டெக்னாலஜியில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து சிலபஸில் இருக்கிற அத்தனை லெபார்ட்ரியுமே இருக்குது. ஸோ அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா லேர்ன் பண்ணுவாங்க. அது போக நான் முதலே சொன்ன மாதிரி அவங்களுக்கு மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் கொடுக்குன்றதுக்காக நாங்கள் இங்கே பல்வேறு விதமான ஸ்பெஷல் லெபார்ட்ரிஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு லெபார்ட்ரியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். நீங்களே பார்க்கலாம் ரியல் டைமாக எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்கில் செட்டை லேர்ன் பண்ணுறன்றத நீங்களே பார்க்கலாம். ஹாய், ஹலோ சார், வெரி டு ஜாயின் சிஐடி? ஸோ சார், ஐ ஹேட் இன்ட்ரெஸ்ட் இன் ரொபாட்டிக்ஸ் எவர் சின்ஸ் ஐ ஜாயின் ஹை ஸ்கூல். ஸோ ஐ டு ஸ்மால் ரீசர்ச் டு ஃபைண்ட் தி அவைலபிள் டொமைன்ஸ் இன் ரொபாட்டிக்ஸ். So I came to know that CAD has some really good facilities. As you can see, it has the industrial automation setup.
So I thought I could learn more compared to the other colleges, so I ended up here. Which year you are studying? I'm currently studying my third year. I'm about to enter my seventh sem the coming month. So what are the skills you developed in this 3 years in CAT? As part of mechatronics, we also have 3D printing, additive manufacturing, the material types, how the process is carried out, and the recent advancements that is made in additive manufacturing. And starting from fourth sem, I entered into the industrial automation lab. I started with robot programming, PLC programming, and carrying out the various processes which are carried out in industries. So I have some hands-on experience on operating this robot and also programming this automation setup. So this is our industrial automation setup, sir. So we program and work on part classification and part packaging. From this pneumatic cylinders, these small pellets will be pushed into the conveyor and they will reach this RFID sensor. From there, the part will be identified and the instruction will be fed to the robot. So from this divider, it will be divided into the small conveyor, and based on our timing circuits, the robot will identify at which instant the object has to be picked. So based on the classification, the picked object will be deposited in one of the deposit pallets which is available here. So likewise, we have like four different colors here, and each will be pushed into this conveyor on different unsorted order. So with the help of the RFID sensors, the part classification will be carried on. And once the part classification is completed, the robot will be picking it and placing it in the designated cart. So this operation involves PLC and robot programming. And we were taught and we are currently working on it as of now. Hi. Hello, sir. I'm Rahul. I'm pursuing third in mechatronics engineering. Which district you are from? My native is Thane and currently staying in Chennai. What are the skills you gained in CAT? Like, I developed a lot of skills. To be specific, I learned robot programming, in where we use a teach content like this to program the robots. Coming to this teach content, we use these keys to control the robot's movement, and these set of keys are used to control the robot's speed. These are used to control the additional interfacing units interface with the robots. The robot or motion mathamara naanga yesthan program. So for claiming insurance, we require data which is collected using appropriate sensors. So for that, for acceleration, we've used ultrasonic sensor, and we also collect heart rate and blood pressure. And this camera is used for detecting the drowsiness of driver if he's sleeping, or his state of mind is being collected by this camera. In the project, lo ungaloda part illa enna pannirukana naanga or program pannirukana, the program enna pannuna அந்த மிஷின் சிஸ்டம் பேஸ் பண்ணி அது என்ன பண்ணுன்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணினே இருக்கும் டிரைவர் அவர் தூங்கிட்டாரா இல்லையான்னு. இப்போ அவர் திடீர்னு ஒரு டைம் தூங்கிட்டாருன்னா இந்த சிஸ்டம் இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுறோம், அவர் அலார்ம் பண்ணி வேக்கப் பண்ணும். ஹாய். ஹாய் சார், மை செல்ஃப் சாய்னதன் ஃப்ரம் தேர்ட் இயர் மெக்கானிக்ஸ் டிபார்ட்மெண்ட். இது என்ன ப்ராசஸ் சார்? வாட் யூ சீங் இஸ் அ மைக்ரோ மவுஸ் செட்டப் சார். ஸோ இஃப் யூ சீன் யூடியூப், வி ஹாவ் அ மவுஸ் தட் சால்வ் த மேஸ். So like that, we are going to solve this maze, but we are going to use this bot. So this is a bot which is designed and developed by our students. Hi sir, I am Cecilian, pursuing my third year in mechatronics and Chennai Institute of Technology. This is UCA robot, a German made robot, which has a code of KR16, 16 kg payload. It has a reach of 1600 mm. We have been providing our students here of under UG graduates for the pick and place, pen drop, bow draws, and pen passer. And the commercial uses are, it can be used for welding and painting purposes in the industry. And, there are only two main training centers in India, in OGC Pune and in Chennai Institute of Technology, Chennai. In Pune, the only people are being allowed after completing the UG, and the training purpose only for advanced. But here, we have been training at basics and at the intermediate level for UG students. As myself, a UG student, I've been understanding it for the past 3 years. Hi, sir. Hi, I'm Dr. Balamurli, Dean, Industry Relations and Placements. CAT-ல ஜென்ரலாக பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் எஸ்பெஷலி இன் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது சார்? சிஐடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ வி ஸ்டார்ட் தி ட்ரைனிங் ஃப்ரம் தி ஃபஸ்ட் இயர் ஆன்வர்ஸ். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்தே நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், டிபார்ட்மெண்ட் வைஸ் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வி வில் பக்கெட் டம் ஆன் தேர் இன்ட்ரெஸ்டட் டொமைன். ஸோ டிஃப்ரெண்ட் டொமைன்ஸ் நம்ம பிரிச்சுட்டோம், டிஃப்ரெண்ட் பக்கெட்டிங் பண்ணிட்டோம்.
அந்த டொமைனில் அந்த பக்கெட்டிங் ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேஜராக வந்து எங்களுடைய சக்ஸஸுக்கு ரீசனே வந்து பிளேஸ்மெண்ட் சக்ஸஸுக்கு ரீசனே ட்ரைனிங் தான். ஸோ ஜென்ரலைஸ்டாக பார்த்தீங்கன்னா சேலரிஸ் வித் 28.5 lakhs வரைக்கும் லாஸ்ட் இயர் பண்ணியிருக்கோம் ஹையஸ்ட் பேக்கேஜ். ஆவரேஜ் சேலரிஸ் பார்த்தீங்கன்னா 4.2 lakhs வரைக்கும் பண்ணியிருக்கோம். மினிமம் சேலரிஸ் வந்து 3 lakhs ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ திஸ் இஸ் த ஜென்ரலைஸ்டு பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ். பர்டிகுலராக இன் பர்டிகுலர் டு மெக்கட்ரானிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் போத் டிபார்ட்மெண்ட்ஸுக்குமே நம்ம நம்ம பிளேஸ்மெண்ட்டோடைய சக்ஸஸுக்கு ரீசன் இன்டர்ன்ஷிப் மாடல் தான். ஸோ வி சென்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு இன்டர்ன்ஷிப் ஃபார் வேரியஸ் கம்பெனிஸ் ஃப்ரம் தி செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ். In fact, some of the bright students from the first year also will be allowed to do the internship in the companies. So, on the internship model, students will get to know the core terms and methodologies of the industry requirements. So, adala therinjikiranga. So, with that, avanga oru 3 varsham vandu internship poradanal, whenever there is a placement opportunity, interview, company, core companies la vandu interview varrappa, avangaloda expectation ah easy-ah avanga meet pandranga. ஸோ அதனால தான் வந்து நம்மளுடைய கோர் பிளேஸ்மெண்ட்டோட சக்ஸஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மெக்கட்ரானிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா வி பிளேஸ் தம் இன் தி ஆட்டோமொபைல், ரொபாட்டிக்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் இந்த மாதிரி ஐஓடி ஃபீல்டில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஓஇஎம்ஸ் லைக் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஃபனூ அந்த மாதிரி கம்பெனிஸில் பிளேஸ் பண்ணுறோம். டயர் ஒன் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வி ஸ்டார்ட் வித் பிரேக்ஸ் இந்தியா, வீல்ஸ் இந்தியா, ரானே, சன்மார், எமர்சன் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே நம்ம ஒரு மெக்கட்ரானிக்ஸ்க்கு பிளேஸ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் மெயினாக பார்க்கணும்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து எங்களுடைய அலுமினிஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பெரிய கம்பெனிஸில் பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. ஸோ என்னுடைய மெயின் இது என்னென்னா நீங்கள் வந்து லிங்க்டின்ல கனெக்ட் பண்ணுங்கள், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் என்கொயர் அப் டு தெம் அபவுட் ஹவு த பிளேஸ்மெண்ட்